ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக நான் வந்து இந்தியாவிலேருந்து கனடா வந்திருக்கேன். இப்போ கனடாவில் என்ன புது ரூல்ஸ்னால், 3 நாள் ஹோட்டல் குவாரண்டைன் கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் வந்து வீட்டில் வந்து மீதி இருக்க 11 நாள் வீட்டில் நம்ம வந்து குவாரண்டைன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ரூல் தான் இப்போ இருக்குது. நான் இப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 3 நாள் ஹோட்டலில் இருந்துட்டு மீதி வீட்லேயும் வந்து இருந்திருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இந்தியாவிலேருந்து வரும்போது கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும், ரூம் புக் பண்ணியிருக்கணும் ஹோட்டலில், அப்புறம் நீங்கள் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, கனடா உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹோட்டலுக்கு போவீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்கும் போது எப்படி பண்ண தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 72 hours நம்ம வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்கணும், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு. கொரோனா டெஸ்ட் வந்து நெகட்டிவாக வந்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ரெண்டாவதாக ஹோட்டல் புக் பண்ணி ஆகணும். அந்த ஹோட்டல் புக்கிங் எப்படி பண்ணணும்னா, 48 மணி நேரத்துக்கும் முன்னாடி பண்ணணும். கவர்மெண்ட் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கனடா வெப்சைட்டில் பார்த்தா அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, அதிலேருந்து எடுத்து தான் நம்ம வந்து ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, அடுத்ததாக அரைவ் கேன் ஆப், அது வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட இமெயில் ஐடி எல்லாமே அதில் கேட்கும், எல்லாமே ஃபுல் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இமெயில் ஐடிக்கு வரும். இதுதான் நம்ம வந்து 14 days வரலாம் இந்த ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் அது வெரிஃபிகேஷன் கோடுன்றது பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அந்த இமெயிலில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அரைவ் கேன் ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியிலே வந்துடும். இப்போ வந்து மும்பை ஏர்போர்ட்டில் நாங்கள் இருக்கோம். மும்பை ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன வீடியோ எடுத்தது, அங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மும்பை ஏர்போர்ட்லேயும் நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கொரோனா டெஸ்ட் எடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் கையில் பேப்பராக வச்சுங்க, அது எடுத்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மும்பையிலேருந்து டெல்லி வந்துட்டோம், இது வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். டெல்லி ஏர்போர்ட்லேயும் நம்ம என்ட்ரி பண்ணும்போது அவங்க வந்து கொரோனா டெஸ்ட்டை வந்து அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணுறாங்க. வான்கோவர் ரீச் ஆகிடுச்சு. வான்கோவர் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளைட்லேருந்து வெளியில் வரும்போது நம்மளை வந்து அஃபீஷியல்ஸ் வந்து கேட்பாங்க, ரூம் புக் பண்ணது அந்த இது எல்லாமே கேட்பாங்க. அப்படி ரூம் புக் பண்ணலைன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் கிளியர் அண்ட் அரைவல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அங்கே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, அங்கே வான்கோவரில் டெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கு தேவையான ஒரு ஆப் இது. இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டெலாம் கொடுத்து வச்சுருப்போம், இந்த இமெயிலில் தான் வந்து நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட் வரும். அதனால் அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. வான்கோவரில் டெஸ்ட்டு ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கிட் ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து 10th நாள் தான் நம்ம அதை வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலை நாங்கள் ஃபேமிலியாக புக் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அப்புறம் ஹோட்டலில் செக்இன் பண்ணும்போது நாங்கள் செக்இன் பண்ணுறவர்கிட்ட கேட்டோம், கொஞ்சம் குறைச்சி பண்ண முடியுமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்புறம் அதுக்காக அவங்க வந்து எங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு குறைச்சி தான் கொடுத்தாங்க. அதனால் நீங்களும் அதை வந்து கேட்டு பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துருச்சு எங்களுக்கு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம். பாருங்கள், யாருமே இல்லை, யாருமே ரூம் விட்டு வெளியில் வரக்கூடாது ஹோட்டலில் இருக்கும்போது, எல்லாம் டோர்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து டின்னர் ஆர்டர் பண்ணது, அங்கே இந்தியன் ஃபுட் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் அங்கே என்ன ஃபுட்டு கனடியன் ஃபுட்டே வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த வியூவெல்லாம் 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வான்கோவரில் எடுத்த கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, எல்லாமே நெகட்டிவாக தான் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட் வந்தோடனே நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பலாம்,
அப்படின்ருப்பாங்க. ஏன்னா நம்ம மூணு நாள் கட்டின அந்த காசு வந்து ரிட்டர்ன் வராது, அதையும் நீங்கள் பார்த்துங்க. மூணு நாள் முடிச்சுட்டு நாலாவது நாள் நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி எடுத்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும், ஹோட்டல்லையே பஸ் இருக்கும், அவங்கள்ட்ட ரிசப்ஷனில் கேட்டு அந்த பஸ்லேயே வரத்துக்கு பாருங்கள். ஏன்னா ஃப்ரீ தான், பே பண்ண தேவையில்லை. இப்போ வேன்கூவர் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் எட்மண்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கை வியூ இதெல்லாம் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எட்மண்டன் வந்து சேர்ந்தாச்சு. எட்மண்டன் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவு டாக்ஸிலேயே வாங்க, அதுதான் சேஃப் உங்களுக்கு. இப்போ 11 days நம்ம வந்து வீட்டில் இருக்கணும். இந்த 11 days வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்த நாள்லேருந்தே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபோனுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹெல்த்துலேருந்து, எப்படி இருக்கீங்க, எப்படி வந்து சேர்ந்தீங்க, சாப்பாடெல்லாம் யார் கொடுக்குறா உங்களுக்கு, நீங்கள் எப்படி எல்லாம் வாங்கிக்கிறீங்க, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு எல்லாமே நம்மளை வந்து டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த 10th day நம்ம பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த டெஸ்ட் எடுக்கிறது, அது உங்களுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி.